Taste the Daily. வணக்கம் அக்கா. இன்னைக்கு மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்குப்பா. ஒரே நாடு ஒரே சாப்பாடுன்னு பேசிக்கிட்டு இருந்த குஜராத் மாடல் கும்பல் இன்னைக்கு ஒரே அடியாக பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதியை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீகாருக்கு 58,900 கோடியும் ஆந்திராவுக்கு 15,000 கோடியும் அள்ளி கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 11,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்களாம். நம்ம ஊர்லேயும் வருஷ வருஷம் வெள்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கேயும் ஏதாவது பார்த்து செய்வாங்கன்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பட்ஜெட்டில் வரல. நிதி தான் கொடுக்கலை. திருக்குறள் செங்கோல்னு ஏதாவது தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துவாகல்ல, அதுவும் இந்த தடவை இல்லைப்பா. ஆக மொத்தம் மத்திய பட்ஜெட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போட்ட மாதிரி தெரியல. இந்த குஜராத் மாடல் கவர்மெண்ட்டை காப்பாற்றிட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகளை சந்தோஷப்படுத்த போட்ட மாதிரி தான் இருக்குது. அட, நான் சொல்லலை, விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. சரிமக்கா, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்க்கலாம். குற்றச்சாட்டு பதிவு பண்ண கோர்ட்டுக்கு வாங்க பாசுன்னு கூப்பிட்டா அண்ணன் செந்தில் பாலாஜி உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். அடடா, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு கேட்டா மூச்சு திணறல்னு சொல்றாங்க. ஏன்பா மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கையில ஏன் பாஸ் மாஸ்க் போட்டு போறீங்க? அட, நான் கேட்கலப்பா, மக்கள் கேட்கறாங்க. மக்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரலன்னு போராடின மக்களை போதையில் போராடுதாங்கன்னு சொல்கிறாருப்பா. இதெல்லாம் நியாயமா? ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக இம்புட்டு ஆணவம் தேவையா? பொருளாதார வாய்ப்புகளை கொடுக்கிற விக்சித் பாரத் திட்டத்தில் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிருக்கான் மத்திய அரசு. ஆந்திரா, பீகார், ஒடிசாவுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தவங்க தமிழ்நாட்டுக்கு வெறுங்கையை விரிச்சிட்டாங்கன்னு விவரம் தெரிஞ்சவங்க புலம்புதாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் மனு கொடுத்தா வாங்க மாட்டுக்காராமக்கா. விவசாய நிலத்தில் சிப்காட் அமைக்காதீங்கன்னு சொல்லி கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுக்க போனா ஐயா அதை வாங்க மாட்டிக்காருன்னு விவசாயிகள் புலம்புதாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரலன்னு பெண்கள் உட்பட பொதுமக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்னங்க இது, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையான்னு அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் போராட்டம் பண்ண மக்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி போதையில் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லுதார். இதெல்லாம் நியாயமா? அண்ணன் பேசின பேச்சை கேட்டு நீங்களே சொல்லுங்க. மக்கா, அமைச்சர் சிவசங்கர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆய்வுகளை பண்ணார். ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒன்றை திறந்து வச்சுக்கிட்டு அதையே எத்தனை தடவை தான் ஆய்வு பண்ணுவாங்களோ தெரியல. ஆய்வு பண்ணவர் செய்தியாளர்கள்கிட்ட பேசினார். அப்போ ஒரு செய்தியாளர், பஸ் எல்லாம் கூட்டமாக வருது, மக்கள் கஷ்டப்படுதாங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது போதுமான அளவுக்கு பஸ் இல்லைன்னு அந்த செய்தியாளர் சொல்றாரு. அதுக்கு அமைச்சர் சொன்ன பதில கேளுங்களேன். இப்பொழுது இங்கே வருகின்ற பயணிகள் அனைவரும் உட்கார்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்ற காரணத்தினால் தான் இந்த இடர்பாடு வருகிறது. பேருந்து உள்ளே வரும்போதே ஒரு அவசரமாக வந்து அவர்கள் இருக்கையை பிடிப்பதற்காக ஏறிக்கொண்டு மற்றவர்களுக்கு இருக்கை இல்லாத பிரச்சனை ஏற்படுகிறது. அது குறித்து என்ன எப்படி சரி செய்யலாம் என்று ஆலோசிக்கிறார்கள். கேட்டீங்களா, ஜனங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு போகணும்னு ஆசைப்படுறதால தான் இந்த பிரச்சனை வருதான். ஏன் சார், நீங்கள் அமைச்சரு, உங்களை மாதிரி பெரியவங்க பெரிய பெரிய காரில் போவீங்க. நாங்கள் என்ன உங்களை மாதிரி நாங்களும் காரில் போகணும்னா கேட்குறோம்? பஸ்ஸில் சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தானே கேட்குறோம். அதுக்கு கூட நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? போதுமான அளவுக்கு பஸ்ஸு விட்டீங்கன்னாலே எங்களுக்கு சீட்டு கிடைக்கும் சார். 10 பஸ் போகிற இடத்துல 5 பஸ் விட்டால் எப்படி இடம் கிடைக்கும்? புது பஸ் வாங்குற வழியை பாருங்கள் சார். அமைச்சர் இதை விட இன்னொன்று சொன்னார், அந்த கொடுமையை கேளுங்க. 9 மணிக்கு வந்து அந்த பேருந்துகள் தான் தாமதமாக, அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால வண்டிகள் தாமதமாக வருது. இன்னொன்று, ஒரு நிமிஷம் எத்தனை பேர் அன்றைக்கி சார் அந்த பெண்மணியோட சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க? 50 பேர் இல்லை. எங்கள்கிட்ட அந்த புகைப்படம் இருக்குது. மிக குறைவான நபர்கள் திட்டமிட்டு 2 பேர் வந்து போதையிலிருந்து கொண்டு அந்த போராட்டத்தை பண்ண சொன்னாங்க. என் பேரையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஜெயங்கொண்டம்னா ஏன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்கிற முறையில் பஸ் வரலன்னு போராட்டம் பண்ணா போதையில போராட்டம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்றாரு. திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப நிறைய போராட்டம் பண்ணாங்க, அதையெல்லாம் இப்படி கொச்சப்படுத்தினா சும்மா இருப்பாங்களா?
என்னமோ எல்லாம் ஜனங்க திரும்ப ஓட்டு போடுதாங்கன்னு ஆணவத்துல பேசுற பேச்சு. ஜனங்க தான் பார்த்து யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும். மத்தியில இருக்கிற குஜராத் மாடலும் சரி, மாநிலத்தில் இருக்கிற திராவிட மாடலும் சரி, விவசாயிகளை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதில்ல. விவசாய நிலத்தில் சிப்காட்டு வேண்டாம்னு மனு கொடுத்தா கலெக்டர் வாங்க மாட்டேக்காரியா? மனுவை வாங்குறதுல என்ன பிரச்சனை? மனு கொடுக்க கூடவா விவசாயிகளுக்கு உரிமை இல்லை? இந்த விளம்பர கவர்மெண்ட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் விவசாயிகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது விவசாயிகளை கேட்காம நிலத்தை கையகப்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருந்தார். ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டவும் மேல்மால சிப்காட் கட்டவும் விவசாய நிலத்துலதான் கை வச்சாங்க. கொடுமை என்னன்னா, விவசாய நிலத்துல சிப்காட் வேண்டாம்னு போராட்டம் பண்ண விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாரு நம்ம டெல்டா காரரு. அன்னைக்கு நாம எல்லாரும் விவசாயிகளுக்கு போராட்டம் பண்ண உரிமை இல்லையான்னு கொந்தளிச்சோம். ஆனா இன்னைக்கு போராட்டத்துக்கு மட்டும் இல்ல, விளம்பர ஆட்சியில மனு கொடுக்கறதுக்கு கூட விவசாயிகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பக்கம் விவசாய நிலத்துல சிப்காட் அமைக்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து விவசாயிகள் கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்க போயிருக்காங்க. ஆனா பாருங்க, கலெக்டர் மனுவை வாங்க மாட்டேன்னுட்டாராம். நெருக்கடி கொடுத்து மனுவை கொடுத்துருக்காங்க மக்கா. இப்போ நாங்கள் கலெக்டரை பார்க்கும்போது கலெக்டர் வந்து கூடிய வரைக்கும் எங்களை அவாய்ட் பண்ண பார்த்தாங்க. இப்போ சந்திக்கவே விடல. இதுமாரி மனு நிறைய மனு வந்துருச்சு, நீங்கள் போங்க பார்க்க வேணும்னு சொன்னாங்க. நாங்கள் மீறி நாங்கள் 253 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனுடைய நிலைமையை நாங்கள் அவங்கள்ட்ட போய் இப்போ சொல்கிறது, கலெக்டர் பார்க்கலன்னு போனால் அந்த மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதனால் சம்பிரதாயத்துக்கு மனு வாங்கி வச்சுக்கிட்டு எங்களை வந்து ஒரு மாதிரியாக தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் அவர் எங்களை சந்திச்சு தான் நாங்கள் நினைக்கல. அது கொஞ்சம் மனவேதனை தான். அதாவது தேடி வந்து மனு கொடுக்கறவங்க கிட்ட வாங்காம மக்களோடு முதல்வர் உங்கள் தொகுதியில்னு மனு கொடுக்க முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்தே எல்லாம் நாடகம்னு தெரியுதா? ஐயா தேர்தலுக்கு முன்னாடி விவசாயிகள் கிட்ட கேட்காம நிலம் எடுக்க மாட்டேன்னு சொன்னதும், இப்ப மனுங்கிறது சாதாரண பேப்பர் இல்ல ஒரு மனுஷனோட வாழ்க்கைன்னு பேசுறதும் வெட்டி வசனம்னு இந்த விவகாரத்துல இருந்தே புரியுதா? இதனாலதான் இந்த கும்பலை நாடாள தெரியாத நாடக கும்பல்னு ஜனங்க சொல்றாங்க. மக்கா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய பட்ஜெட்டில் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுத்த குஜராத் மாடல் தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கூட கொடுக்கலன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த திட்டங்கள்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றம்தான். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்காக நிதி ஒதுக்கியிருக்கோம்னு குஜராத் மாடல் ஒரு கணக்கு சொல்லுது. சரிதான், ஆனால் அதை எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் பிரித்து கொடுக்கணும்ல? மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிற மாநில அரசுகளுக்கு மட்டும் கொடுத்தா என்ன அர்த்தம்? பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் தொழில் வழிப்பாதை, சாலை கட்டமைப்பு மேம்பாடு, புது ஏர்போர்ட்டு, மெடிக்கல் காலேஜு, நீர் ஆதார திட்டங்கள், ஆந்திராவுக்கு தலைநகர் அமைக்க நிதின்னு இந்த நிதியில் பெரும்பாலும் இவங்களுக்கே போயிடுது. அப்புறம் மற்ற மாநிலங்களில் என்ன வளர்ச்சி வரும்? இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் பத்தி நாம போன ஆட்சி காலத்திலேயே சொன்னோம். அது பத்தி ஏதாவது பேசுறாங்களா? நடந்தாய்வாளி காவேரின்னு திட்டத்தை முன்மொழிஞ்சோம், அது அப்படியே கிடக்கு. இத பத்தி மத்திய அரசாங்கமும் பேசல. இங்க இருந்து ஒரு 40 பேரை அனுப்புனோம் பாருங்க, அவங்களும் பேச போறதில்ல. வெள்ளத்தடுப்புக்கு பீகார், இமாச்சல், சிக்கிம் மாநிலங்களுக்கு எல்லாம் பெரிய தொகையை ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னமோ இந்த மாதிரி பல திட்டங்களை குறிப்பிட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஐயா ஸ்டாலின் சும்மா அரசியல் பேசாம இந்த மாதிரி விரிவா நம்ம தேவைகளை குறிப்பிட்டு பேசி நிதியை வாங்குற வழியை பார்த்தாருன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது. ஆனா ஒன்று, ரெண்டு மாடல் கவர்மெண்ட்டும் தேர்தல் வந்தா தான் தமிழர்களேன்னு பேசுதாங்க, மற்ற நேரத்தில் கண்டுகிட மாட்டேங்காங்க மக்கா. மத்திய பட்ஜெட்ல ஒன்றும் கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நிதியமைச்சர் நாட்டில் விலைவாசி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. கட்டுப்பாட்டிலையா இருக்கு? என்னமோ நமக்கு சம்பாதிக்கிற காசு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேக்கு. மாச கடைசியில் கண்ணை கட்டுது, அம்புட்டு விலைவாசி ஏறிடுச்சு. இவங்க என்னடான்னா கட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுதாங்க மக்கா. என்னமோ மக்கா, உங்களுக்கு எதுனா விளங்குச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சது. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.